ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெறும் 10 நொடியிலே வந்து தன்னோட கண்ணசைவால ஒரே நைட்ல இந்தியா ஃபுல்லா ஃபேமஸ் ஆகும் ட்ரெண்ட் ஆகும் ஆனவங்க தான் நம்ம பிரியா பிரகாஷ் வாரியர். அவங்களோட இப்போ உள்ள ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியுமா? 11 லட்சம் ஃபாலோவர்ஸை தாண்டி போயிட்டு இருக்காங்க. எந்த பிரபலத்துக்காச்சும் இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருந்திருக்காங்களா அப்படிங்கறது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். அது மட்டும் கிடையாது, இவங்க வந்து கேரளால வந்து இவங்களுக்கு ரசிகர்கள் எவ்வளவு இருப்பாங்களோ அது நமக்கு தெரியாது. ஆனா தமிழ்நாட்டுல உள்ள எல்லா இளைஞர்களுக்கும் ரொம்ப பிடிச்ச நடிகையா வந்து நம்ம பிரியா பிரகாஷ் வாரியர் இருக்காங்க. பிரியா பிரகாஷ் வாரியர் பாத்தீங்கன்னா பிகாம் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடியே வந்து அவங்களுக்கு சினிமா வாய்ப்புகள் வந்து அதிகமா வந்துச்சு. ஆனா வந்து அதெல்லாம் ஒதுக்கிட்டு நம்மளுக்கு படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு இருந்தாங்க. ஆனா இப்ப வந்து கேரள திரைப்படமான ஒரு ஆர்டர் லவ் இந்த படத்துல ஒரு சின்ன ரோல தான் வந்து நம்ம பிரியா பிரகாஷ் வாரியர் நடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த பாட்டோட ரிலீஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டைரக்டரே வந்து நம்ம பிரியா பிரகாஷ் வாரியருக்கு முக்கியமான கதாபாத்திரம் கொடுக்கணும் அப்படின்ட்டு கதையே வந்து மாத்தி எழுதிட்டாங்களாமா. ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்ம பிரியா பிரகாஷ் வாரியர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதுல வந்து ஏற்கனவே வந்து இவங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் யாரு நம்ம தமிழ் சினிமாவில அப்படின்னு பாத்தீங்கன்னா இளைய தளபதி விஜய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருந்துச்சு. இந்த பேட்டியில பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து பிரியா பிரகாஷ் வாரியர் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அப்போதைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கிரிக்கெட்டர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவோட முன்னாள் கேப்டனான மகேந்திர சிங் தோனி தான் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்த தோனி ரசிகர்கள்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டும் ட்ரெண்ட் ஆக்கிட்டும் வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இப்ப நம்ம பிரியா பிரகாஷ் வாரியர் வந்து மாடலிங்லையும் இறங்கியிருக்காங்களாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.